எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங்க்கான லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. எந்தெந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் 11th ஜூலை ரிலீஸ் ஆயிருக்கு. கவுன்சிலிங் டேட்ஸும் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் ஃபார் கவுன்சிலிங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் டேட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th ஜூலைலேருந்து 10th ஆகஸ்ட் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணலை. வெறும் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் கிரேட் 1, பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர். ஸோ இந்த கேட்டகிரி, இந்த போஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் வந்து எவ்ரி சாட்டர்டேஸ் கூட நடக்கும், எக்ஸப்ட் சண்டேஸும். ஜூலை 29th முகரம் இருக்குது, அன்றைக்கு மட்டும் லீவாக இருக்கும். மற்ற எல்லா சாட்டர்டேஸ் கூட வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 28th நடக்க போகிற கவுன்சிலிங்க்கு 10 டேஸ் பிஃபோர் வந்து நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கும் வந்து இதே மாதிரி ஒரு 10 to 15 டேஸ் முன்னாடி வந்து லிஸ்ட்டு விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மேபி ஒரு 1 வீக்கில் கூட லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா, அதாவது கேண்டிடேட்ஸ் யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் வந்து இது. இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து, பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் நடக்கும் போது டெய்லி அப்டேட்ஸ், அதாவது ஈவினிங் வந்து என்னென்ன போஸ்ட் ஃபில் ஆகிருக்கு, என்னென்ன போஸ்ட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் வந்து நான் சேனலில் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இண்டிவிஜுவல் இன்டிமேஷன் வந்து எல்லாருக்குமே மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வரும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட கவுன்சிலிங்கான கால் லெட்டர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டிவிஜுவலாக உங்களோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அது ரிலீஸ் ஆன உடனே அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் கவுன்சிலிங்க்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தென் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்டிமேட் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. தென் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.